இந்தியாவில் காலியாக இருந்த இரண்டு இடங்களுக்கும் புதிய தேர்தல் ஆணையர்கள் தேர்வு. கேரளாவை சேர்ந்த ஞானேஷ்குமார், பஞ்சாபை சேர்ந்த பல்வேந்தர் சாந்து ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் குழு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் 18,626 பக்கங்கள் கொண்ட ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடத்தலாம். குடியரசுத் தலைவரிடம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரை. மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களுக்குள் நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல். ராம்நாத் கோவிந்த் குழு ஜனாதிபதியிடம் அறிக்கை. டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டம். நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு எதிரானது மோடி அரசு என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று முழக்கம். நாட்டின் இன்றைய மிக முக்கிய பிரச்சினைகள் வேலையின்மை, விவசாயிகள், அக்னி வீரர்கள், பணவீக்கம் ஆகியவைதான். ஆனால் ஊடகங்களை பார்த்தால் மோடி பாகிஸ்தான் ஹிந்தி நடிகர்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். அமலாக்கத்துறை தாக்கல் செய்த புகார்கள் மீது கீழமை நீதிமன்றம் வழங்கிய 2 சம்மன்களுக்கு எதிர்ப்பு. டெல்லி அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். மத்திய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து பேசுவதற்கு கண்டனம். டெல்லியில் முதல்வர் கெஜ்ரிவால் இல்லம் முன்பாக கூடி பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்து அகதிகள் போராட்டம். மக்களுக்கே வேலை வாய்ப்பை வழங்க முடியவில்லை என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானில் இருந்து வந்த இந்து அகதிகளுக்கு குடியுரிமை வழங்கிய மத்திய அரசு தங்குவதற்கு வீடும் வேலை வாய்ப்பும் எவ்வாறு வழங்கப் போகிறது என்றும் கேள்வி. சரத்பவார் பெயரையோ படத்தையோ பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது. அஜித் பவார் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. நாடு முழுவதும் 18 ஓடிடி தளங்களுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. பல முறை எச்சரித்தும் ஆபாசமான காட்சிகளை வெளியிட்டதால் முடக்கி அதிரடி. ₹40 கோடி மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் கடத்திய கும்பலை கைது செய்த வருவாய் புலனாய்வுத்துறையினர் மியான்மர் எல்லை வழியாக இந்தியாவிற்குள் கடத்தி வந்ததாக வாக்குமூலம். குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு கிடையாது. சிஏஏ தமிழகத்தில் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில். சிஏஏ விவகாரத்தில் மு க ஸ்டாலின், பினராயி விஜயன், மமதா ஆகியோர் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குடியுரிமை திருத்த சட்டம் அமலாவது உறுதி என்றும் திட்டவட்டம். யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல சிஏஏ என அமித்ஷா விளக்கம். இந்து கிறிஸ்தவ அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கவே சிஏஏ சட்டம் என்றும் உறுதி. வேலை திட்டத்தில் வழங்க வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும்.
மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார்? மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 2 தொகுதிகளின் வேட்பாளர்கள் யார்? மதுரையில் தற்போதைய எம்பி சு வெங்கடேசனுக்கும், திண்டுக்கல்லில் பாலபாரதி, சச்சிதானந்தன், பாண்டி ஆகியோரில் ஒருவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தகவல். போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் அவதூறு வழக்கு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். எத்தனை வழக்குகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயார். முதலமைச்சர் தொடர்ந்த அவதூறு வழக்கு தொடர்பாக ஜெயக்குமார் பதில். எத்தனை வழக்கு போட்டாலும் சரி, அதை எதிர்கொண்டு சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஏன்னா அதை பத்தி எங்களுக்கு வந்து சிறிது கவலை இல்லை. பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடி. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பிரதமரின் கான்வாய் வாகனங்கள் ஒத்திகை. அரசின் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பிச்சை காசு என்று கூறியதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக நிர்வாகி குஷ்புவை கண்டித்து திமுக மகளிர் அணியினர் போராட்டம். சென்னை பெருங்குடியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் குடோனில் என்சிபி அதிகாரிகள் ரெய்டு. பெருங்குடி குடோனில் வைத்தே ராகி பவுடரில் போதைப் பொருள் கலக்கப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து சோதனை. திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் மீண்டும் அக்னி கலச சின்னம். வாகனத்தில் பேரணியாக சென்று அக்னி கலசத்தை நிறுவிய பாமகவினர். உதகையில் ஆட்டோவை இயக்குவதற்கான எல்லை தூரத்தை 15-30 கிலோமீட்டராக அதிகரிக்க கோரிக்கை. அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதாக ஓட்டுநர்கள் கைது. ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு சொந்தமான எஸ்டி கொரியர்ஸ் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை விமான நிலையம் அருகே உள்ள அலுவலகத்தில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் ஆய்வு. சென்னையில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் தனியார் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்ட். சிஆர்பிஎஃப் படையினரின் பாதுகாப்புடன் தீவிர சோதனை. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற குற்றவாளிகளுக்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல். வருகிற 27 தேதி வரை காவலை நீட்டித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் உத்தரவு. நாகையில் இழுவை மடி வலையை தடை செய்ய வலியுறுத்தி ஃபைபர் படகு மீனவர்கள் 18வது நாளாக வேலை நிறுத்தம். 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்களின் போராட்டத்தை அடுத்து போலீசார் குவிப்பு. ஐஎஃப்
ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் 20 லட்சம் ரூபாய் பணத்தை முதலீடு செய்து இழந்ததால் கடன் தொல்லை. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு ஒருவர் தற்கொலை. ஏழை சிறுவர்கள் 100 பேருக்கு இலவசமாக உணவு விநியோகம். உடல்நிலை சீராகி ரிஷப் பண்ட் மீண்டும் விளையாட திரும்பியதை அடுத்து ரசிகர் மகிழ்ச்சி. நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது அடிப்படையே இல்லாத பொய் தகவல்களை பரப்புவதா? நடிகை வரலட்சுமி சரத்குமார் காட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.